ஹாப்பியா ஒரு ஹாப்பி சாதனை. விண்ணில் லோகோ லான்ச், 110 மணி நேர லைவ் டாக் மாரத்தான், லட்சம் மரங்களோட மக்களால் உருவாகும் பிளாக் சீப் ஃபாரர். நவம்பர் 2 முதல் 6 வரை பிளாக் சீப் யூடியூப் சேனல்ல மிஸ் பண்ணாம பாருங்க. எஸ், இன்னைக்கு பிக் பாஸ் ஷோல நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை நான் உங்ககிட்ட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு ஷோவ பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசனோட பர்த்டே ஸ்பெஷலா தான் போச்சு. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா வந்து கமல்ஹாசனுக்கு விஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு எபிசோட் எப்படியோ இந்த நாள் முழுக்க எடுத்திருப்பாங்க. கமல்ஹாசன் இன்னைக்கு நாள் முழுக்க ஷூட்லயே இருந்திருப்பாரு. சோ அவருக்கான விஷஸ் அவருக்கு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கறதுனால அவரோட பர்த்டேவையும் பிக் பாஸ் ஷோவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஷோவா காட்டினாங்க. சோ இன்னைக்கு ஷோவோட ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தா கமல்ஹாசனுக்கு மோகன்லால், நாகார்ஜுனா, அவரோட பொண்ணுங்க அண்ட் அவரோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்னு அவ்வளோ பேரும் வந்து விஷ் பண்ணாங்க. எஸ், நாகார்ஜுனா அவரோட டீமோட வந்தாரு. பிக் பாஸ் தெலுங்கு நம்மளுக்கு முன்னாடி எப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சோ அங்க ஆட்களே குறைவா தான் இருந்தாங்க. அதுல ஹரிகா அப்படிங்கிறவங்கள கமல்ஹாசன் சேவ் பண்ணாரு. சோ நாகார்ஜுனா விர்ச்சுவலா வந்தவரு கமல்ஹாசனுக்கு விஷ் பண்ணாரு, அதுவும் தமிழ்ல விஷ் பண்ணாரு. நாகார்ஜுனா விஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஹரிகாவை சேவ் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அண்ட் நம்ம கமல்ஹாசனுக்கு அவரோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வீடியோ கால் மூலமா வந்து அவங்களோட விஷஸ் சொன்னாங்க. லாஸ்ட் இயர் நம்மளோட சொந்த ஊர்ல செலிப்ரேட் பண்ணோம், ஆனா இந்த தடவை பாத்துக்க கூட முடியல, பட் நெக்ஸ்ட் இயர் நம்ம எல்லாரும் ஒன்னா நம்ம சொந்த ஊர்ல இருக்கணும்னு விஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து ஸ்ருதியும் அக்ஷரஹாசனும் அவங்கவுங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து கமல்ஹாசனுக்கு விர்ச்சுவலா விஷ் பண்ணாங்க. சோ இவங்களை தொடர்ந்து நம்ம மோகன்லாலும் கமல்ஹாசனுக்கு அவரோட விஷஸ் வீடியோ மூலமா அனுப்பியிருந்தாரு. அண்ட் கமல்ஹாசன் ஒவ்வொருத்தரோட விஷஸ்க்கும் ரிப்ளை பண்ணதோட இல்லாம அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட லாங்குவேஜ்லயே பதில் சொன்னாரு. அதையும் தாண்டி இன்னைக்கு அனிருத்தும் லோகேஷ் கனகராஜும் ஸ்டேஜுக்கே போனாங்க. அவங்க ரெண்டு பேரும் கமல்ஹாசனுக்கு விஷ் பண்ணதோட இல்லாம இந்த படத்துல இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த என்ஷூர் பண்ணாங்க. கமல்ஹாசனும் அவரோட நெக்ஸ்ட் மூவி விக்ரம் இருக்குல்ல, அந்த படத்தோட டைட்டில் வீடியோ பத்தி நம்ம எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணாரு. அண்ட் அதை எவ்வளவு ஃபாஸ்ட் ஃபார்வர்டா எடுத்து முடிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு பிக் பாஸ்ல ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு பார்த்தா அது நம்ம எஸ்பிபி சார் கமல்ஹாசனுக்கு போன வருஷம் விஷ் பண்ணதோட ஆடியோ தான். அதை கேட்கும் போது கமல்ஹாசன் ரொம்ப இமோஷனல் ஆயிட்டாரு. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல கமல்ஹாசனுக்கு பிக் பாஸும் விஷ் பண்ணாரு. பிக் பாஸ் வீட்டுல இருக்கவங்க 3 layers ஆஃப் கேக் செஞ்சு கமல்ஹாசனுக்காக கொடுத்து விட்டாங்க. அதை கமல்ஹாசன் திரும்ப ஹவுஸ்மேட்ஸ்க்கே கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அவரோட பர்த்டேக்காக இன்னைக்கு நிறைய விஷயங்களை செஞ்சாங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு எபிசோட்ல ஒண்ணுமே நடக்கல. பாலாவுக்கு லைட்டா திட்டு விழுந்தது. கமல்ஹாசன் அவரோட பர்த்டே நாளையோ என்னவோ ரொம்ப பிஸியா இருந்திருப்பாரு போல, இந்த தடவை பிக் பாஸ் பாக்கல போல. சம்யுக்தாவை பயங்கரமா கார்னர் பண்ணாரு, ஆனா சம்யுக்தா எல்லாத்துக்கும் பதில் சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க. சம்யுக்தா பாலாவுக்கு ஆதரவா இருந்தாங்க அப்படின்னு, நிறைய இடத்துல பாலாவை தட்டி கேட்காம விட்டுட்டாங்க அப்படின்னு கமல்ஹாசன் சம்யுக்தாக்கு எதிராக குற்றம் சாட்டினாரு. ஆனா சம்யுக்தா அந்த தருதலைங்கிற வேர்டை பாலா சொல்லும் போது நான் அவரை தட்டி கேட்டேன், சொல்ல வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களோட பாயிண்டை எடுத்து வச்சாங்க. சோ அதுக்கப்புறம் தான் கமல்ஹாசன் ஓகே நமக்கு தெரியல நம்ம அமைதியாயிரணும் அப்படிங்கிற மாதிரி அதை ஸ்கிப் பண்ணி ஆரிக்கிட்ட போனாரு. எந்த இடத்துலயும் நான் வார்னிங்ன்ற வேர்டை யூஸ் பண்ணவே இல்லை, ஆனா திரும்ப திரும்ப அதை பாலா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதையும் தாண்டி எனக்கும் சம்யுக்தாக்கும் எந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸுமே கிடையாது, நான் வீட்டுக்காக மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கறத ஆரி என்ஷூர் பண்ணாரு. அண்ட் இன்னைக்கு எபிசோட்ல பாலாவுக்கு லைட்டா திட்டு விழுந்தது. பாலா தருதலைங்கிற வேர்டை பயன்படுத்திருக்க கூடாது அப்படின்னு கமல்ஹாசன் சொல்லும் போது, சாரி சார் அந்த வேர்ட் நான் யூஸ் பண்ணிருக்க கூடாதுதான், எனக்கு அந்த வேர்டோட மீனிங் பர்ஃபெக்டா தெரியாது, சின்ன வயசுல இருந்து அந்த வேர்டை எங்க வீட்லயும் பயன்படுத்துவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் குள்ளயும் பேசிப்போம், அப்படிதான் நான் சனம் கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி பாலா சொன்னாரு. உடனே சனம் ஷெட்டி, இல்ல சார் அதுல நிறைய மீனிங் இருக்கு, வேணும்னே நான் அஃபெண்ட் பண்றதுக்காக தான் அவர் அப்படி சொன்னாரு அப்படின்னு பாலாவை போட்டு கொடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா ஆக்சுவலா அந்த ஃபுட்டேஜ் பார்த்தா தான் தெரியும், சனம் தான் பாலாவை வம்பு கெடுத்தாங்க. இன்னைக்கு பாலா எந்திரிக்கவே இல்ல, அவருக்கு -5 அப்படின்னு சொல்லும் போதுதான் பாலா நான் எந்திரிக்கலன்னு லீடருக்கு தெரியும், அவங்க அப்பவே -1 சொல்லிட்டாங்க, உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்னாரு. உடனே சனம் அதுக்கு இன்னொரு ரிப்ளை கொடுக்கும் போதுதான் தருதலைங்கிற வேர்டுக்கு மீனிங் தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டு கிளம்பினாரு. சோ இந்த விஷயத்துக்காக தான் சனம் ஷெட்டி அவங்களோட கோபத்தை வெளியே காட்டி அவரையும் ப்ரொவோக் பண்ணி அவரும் ப்ரொவோக் ஆகி திரும்ப திரும்ப அந்த வேர்டை சொல்லி சனம் ஷெட்டியை திட்டினாரு. சோ இன்னைக்கு பிக் பாஸ்ல இவ்வளவுதான் நடந்தது. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ஷோல யாரையும் சேவ் பண்ணல. ஆமா, கமல்ஹாசன் என்ன சொன்னாருன்னா இந்த வாரம் யாரும் நீக்கப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வீட்டுல இருக்க எல்லாரும் பயங்கர ஹாப்பி, அப்ப யாருமே இந்த வாரம் எவிக் கிடையாதா கமல்ஹாசனோட பர்த்டே நாள அப்படின்னு நினைச்சு பயங்கரமா சந்தோஷமானாங்க. ஆனா கமல்ஹாசன் சும்மா வார்த்தை ஜாலந்தா பண்ணாரு, இன்னைக்கு யாரையும் நான் சேவ் பண்ண மாட்டேன், நாளைக்கு எவிக்ஷன் யாருன்னு பாக்கலாம் அப்படின்னு ஒரே பேச்சுல முடிச்சுட்டாரு. ஆனா நம்ம அர்ச்சனா நான் வீட்டுக்கு போறேன் நான் வீட்டுக்கு போறேன்னு பேசினவங்க இன்னைக்கு எவிக்ஷன் இல்ல அப்படின்னு தெரிஞ்சோனே ஒரே டான்ஸ் தான், அதுதான் ஏன்னு தெரியல, அப்ப ஒரு மாதிரி இப்ப ஒரு மாதிரி பேசுறாங்க, அதை மாத்திக்கிட்டாங்கன்னா பரவாயில்லாம இருக்கும். இன்னைக்கு பிக் பாஸ் ஷோல நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியாச்சு. நீங்க சொல்லுங்க, சுரேஷ் தாங்க எவிக்ஷன், சுரேஷ் எவிக்ட் ஆகிறது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க
உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனது வரைக்கும் சினிஉலகம் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த வாரம் இவனை காலி பண்ணணும்னு சேனல் முடிவு பண்ணிட்டா அந்த வாரம் ஃபுல்லாக உங்களை காட்டவே மாட்டாங்க. அவங்கள காலி பண்ணணுங்கிற அவசியம் இருந்தால் அவங்க கூட்டே போயிருக்க மாட்டாங்க. இல்லை இல்லை, ஆனால் இப்போ சீசன் 4ல வந்து ஸ்மோக்கிங் ரூம் ஒன்று இருக்குதா இப்போ இருக்கே எங்களுக்கு காட்டப்படும். ஒரு நாளைக்கு எத்தனை ஸ்மோக் பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு நாளைக்கு 10 சிகரெட்.